இப்போ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகரா டாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கார்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி பைக்கில் பைக்குக்குன்னு சில பேர்த்துக்கு கிரேஸ் இருக்கோ அதோட அதிகமாக கார்ஸுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து கார்ஸ் மேலே கிரேஸ் இருக்குது. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா காருங்கிறது ஒரு ஹையர் கிளாஸ் பீப்புள் வாங்குகிற ஒரு ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்குது. ஸோ அந்த கார்ஸ் வந்து ரொம்ப அதிக க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாப் வேர்ஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் காரோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். 987 அப்படின்னு அந்தந்த கார்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். நைன் கார்ஸ் இருக்குன்னா என்னால் எல்லாம் மக்கப்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபோனை பார்த்து சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ஸை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அந்த கார்ஸை வந்து நமக்கு தெரிஞ்ச செலப்ரிட்டிஸ் யாராவது வச்சுருந்தா அவங்க பேரையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற 9th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புகாட்டி வெய்ரான் பை மன்சோரி விவீர். நான் பேருடான்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த கார் வந்து புகாட்டி கம்பெனியோட கொஞ்சம் லேட்டஸ்ட்டு 2018 வெர்ஷன். ஸோ இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா $3.3 மில்லியன், அதாவது அமெரிக்கன் டாலர். ஸோ அதை நம்ம இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 21 கோடி. பா, 21 கோடிக்கு கார் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த காரை யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா, சைமன் கோவல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா கார் ஒரு தொழிலதிபர். ஸோ அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸோ இன்னொன்று, இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்னால் நான் சொல்ல முடியாது, சொல்லணும்னா அதுக்கே ஒவ்வொரு காருக்குமே தனி வீடியோ போடணும். ஸோ இதோட ஒரு பெஸ்ட்டு கார் நீங்கள் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். மேபி டாப் 1 கார், அது ரொம்ப அதிக குரோர். ஸோ அது என்ன லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற 8th கார் பார்த்தீங்கன்னா, லைக்கான் ஹைப்பர் ஸ்போர்ட். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் கம்பெனி ஸ்போர்ட் கார் இது, அதாவது ரேஸ் அப்படி ரேஸ் காரு. ஸோ இந்த காரோட விலை 3.4 அமெரிக்கன் டாலர். இது அந்த காரோட ஒரு 10-20 லட்சம் தான் அதிகம். ஸோ 21.something lakhs வரும், க்ரோர் லேக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற 8th கார் பார்த்தீங்கன்னா, மெக்லாரன் P1 LM. இதுவும் ஒரு ஸ்போர்ட் கார். இந்த காரோட விலை 3.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்தியன் ருபியில் பார்த்தீங்கன்னா 22 கோடி. 22 கோடிக்கு கார் வாங்கி யூஸ்லாம் பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்ல, போக உச்சகட்டத்துக்கு போகும் விலைலாம். அடுத்து பார்க்க போகிற 6th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரேட் கம்பெனி லம்போகினி. அந்த கம்பெனியோட கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலான லம்போகினி வினினோ ரோட்ஸ்டர். இது ஒரு ஸ்போர்ட் கார்லாம் இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணுற கார். ஸோ இந்த காரோட விலை 4.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது 30+ கோடி, 30 கோடிக்கு மேலே. இதை வந்து ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் யாரும் யூஸ் பண்ணலங்க, நார்மலாக அமெரிக்காவோட தொழிலதிபர்கள் யூகே தொழிலதிபர்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த கார் பார்த்தீங்கன்னா, கொயினிக்ஸ் எக் CCXR டெக்ஸிஸ். எப்படி தான் பேர் வைக்கிறான்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு கொரியன் கம்பெனியோட ஒரு கார், 4.8 மில்லியன் அமெரிக்கன் டாலர். தட் இஸ் ஈக்குவல் டு 36+ இந்தியன் கோடி ருபீஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது திரும்பவும் பேக் டு, அதாவது அடுத்த கார் என்னென்னா, புகாட்டி டிவோ 5.8 மில்லியன் டாலர், அதாவது 39 கோடிக்கு மேலே. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் மேபக் எக்ஸிலேரோ, அதாவது 8 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த காரோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 58 கோடி. 58 கோடிக்கு கார்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான், அதாவது இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு 35 அதுக்கு மேலே போனால் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுன்பாங்க, அதாவது 35+ லோ சோல்ஸ் போனால். ஸோ 35 பேர்த்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு 58 கோடிக்கு வாங்கினா உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க டாப் 2 பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ நார்மல் ரோல்ஸ் ராய்ஸு தமிழ்நாட்டில் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தனுஷ் இவங்களாம் வச்சுருக்காங்க. அதான் நார்மல் ரோல்ஸ் ராய்ஸ், ஒரு சின்ன சாதாரண ஒரு மாடல், ஒரு 1 crore 3 crore அந்த மாதிரி. ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்வீப் டெயில்னு ஒரு மாடல் இருக்குது. இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக, முக்கியமாக இந்தியாவில். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா இந்தியாவில் இருக்க மூணு சூப்பரான செலிப்ரிட்டிஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட விலை என்னென்னு முதல்ல பார்த்துடலாம்.
13 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது 95 கோடி இதோட விலை இந்தியன் ருப்பியில். இந்தியாவில் இருக்க 3 பேர் வேறு வாங்கியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரித்திக் ரோஷன் தெரியும், பிரியங்கா சோப்ரா, அவங்க ஹாலிவுட்லாம் இப்போ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ப்ளஸ் நம்ம தெலுங்கா அது யாருன்னு தெரில, சிரஞ்சீவி கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 3 இந்தியன் செலிப்ரிட்டிஸ் தான் இந்த காரை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டாப் ஒன்றுக்கு வந்துட்டோம். டாப் ஒன், இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபேவரேட்டான ஒரு செலிப்ரிட்டி தான், அவர் தான் வச்சுருக்காரு. அவருக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கார்னு சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான் உலகத்துலேயே இருக்குது, அது அவர்கிட்ட தான் இருக்குது. புக்காட்டி எல்ஏ வாய்ச்சர் நாயர் அப்படிங்கிற இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா 18.68 மில்லியன் அமெரிக்கன் டாலர், தட் இஸ் ஈக்குவல் டு 133 கோடி. இது வந்து இந்தியாவோட பாப்புலேஷனோட 3 கோடி கிட்ட அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுருக்க அந்த ஃபேமஸ் செலிப்ரிட்டி, ஒரு ஃபேமஸ் ஃபுட்பாலரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இந்த காரை ஓன் பண்ணியிருக்காரு. 133 கோடி, அதாவது அவங்க பேசுன அவங்க கார் பிடிக்கும் அதெல்லாம் ஓகே, பட் 133 கோடிக்கு கார் வாங்கி உண்மையிலே பெரிய விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த லாஸ்ட்டாக பார்த்த இந்த புக்காட்டிலா வாய்ச்சர் நாயர் இதோட ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 133 கோடிக்கு வாங்கியிருக்கானா சும்மா இருக்காதுல்ல. ஸோ நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி தனி வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தனி வீடியோ போகிறேன். அதுவே ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் ஃப்யூச்சர்ஸ் மட்டுமே சொல்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் 133+ crores எவ்வளோ ஃப்யூச்சர்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ என்னதான் நம்ம நாட்டில் ஒரு 50,000 ரூபா வண்டியை லோன் வாங்கி வாங்குகிற ஜென்ரேஷன் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருந்தாலும், 95 கோடிக்கு கார் வாங்குகிறவங்களும் இருக்காங்க. ஸோ சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. தேங்க்யூ.